இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் பெயராலே வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தை நாம் தொடங்குகிறோம். திரு வழிபாட்டு ஆண்டினுடைய புத்தாண்டை நாம் கொண்டாடுகிறோம். எனவே உங்கள் அனைவருக்கும் இனிய திருவழிபாட்டு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் வாசகமானது நாம் ஒவ்வொருவரையும் விழிப்புள்ளவர்களாக வாழ அழைப்பிடுகிறது. திருவருகை காலம் என்பது அட்வென்ட் என்ற லத்தீன் மொழிபெயர்ப்பிலிருந்து வருகை என பொருள் பெறுகிறது. திருவருகை காலம் திருவழிபாட்டாண்டினுடைய தொடக்க காலமாகும். இன்றைய நாளில் திருவழிபாட்டில் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்கிறோம். எனவே இன்றைய நாள் நம்முடைய ஆன்மீக வாழ்வை புதுப்பித்து விழிப்போடு வாழ அழைப்பு எடுக்கிறது. திருவருகை காலம் இரண்டு வகையான இயல்பை கொண்டிருக்கிறது. முதலாவதாக, ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு பெருவிழாவை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக நம்மையே ஆயத்தைப்படுத்தி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ அழைப்பு எடுக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் விழிப்பாயிருந்து ஆயத்தப்படுத்துதல் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே பல துன்பங்களையும் தோல்விகளையும் சந்திக்கிறோம். ஆனால் நாம் விழிப்பாக இருந்தால் அவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் விழிப்போடு இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை காண முடியும் என்ற ஒரு சிந்தனையை நச்சியதின் வழியாக கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே திருவழிபாட்டினுடைய இந்த தொடக்கத்திலே நாம் விழிப்பாக இருந்து கடவுளுடைய வருகைக்கு நம்மையே ஆயத்தப்படுத்தவர்களாக வாழ முயற்சி செய்வோம். திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலே விழிப்பு என்ற சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். விழிப்பு என்றால் கண் துஞ்சாமல் இருப்பது முதல் பொருள். அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் அவர்களும் ஒப்படைக்கப்பட்ட பணிகளை ஆற்றுவதில் ஈடுபட்டு இருப்பதும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பயணம் செல்லவிருக்கிற வீட்டு தலைவர் தம் பணியாளர்களிடம் வீட்டு பொறுப்பை ஒப்படைக்கிறார். அவர் எந்த நேரத்திலும் வீடு திரும்பக்கூடும். அவர் வருகின்ற வேளையில் பணியாளர்கள் தங்கள் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை நன்முறையில் ஆற்றுகின்றனரா என பார்ப்பார். விழிப்பாயிருக்கின்ற பணியாளரே பொறுப்பானவராகவும் அதே போல பாராட்டப்பட தகுதி உள்ளவராக மாறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் பல்வேறு திறமைகளை ஆற்றல்களை கொடுத்திருக்கிறார். மிகுதியாக கொடுக்கப்பட்டவர்களிடம் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும் என்ற கூற்று நாம் அறிந்ததே. கடவுள் எண்ணற்ற கொடைகளை நமக்கு கொடுத்துள்ளார். நாம் அவற்றை சிறப்பாக பயன்படுத்தி நமக்கும் பிறருக்கும் பலன் கொடுக்கும் வகையில் நாம் வாழ்வை வாழும் பொழுது கடவுளின் வருகையின் போது மிகுந்த கைமாறு பெறுவோம். ஆனால் கொடுக்கப்பட்ட கொடைகளை சரியாக பயன்படுத்தாமல் பொறுப்பற்ற நிலையில் வாழும் பொழுது நீதி தீர்ப்பின் போது தண்டனைக்கு உள்ளாக நேரிடும். ஆண்டவன் வருகையின் போது தண்டனை பெறுவதும் மீட்பின் கனியை சுவைப்பதும் நமது கையில் தான் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட சிந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆழமாக சிந்தித்து இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய நாம் விழிப்போடு ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து நாம் கடவுளுக்கு உகந்த பாத்திரமாக மாற முயற்சி செய்வோம். நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்வை கடவுளுடைய வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்தி அவருடைய வருகைக்காக நம்மையே முழுவதுமாக பக்குவப்படுத்துவோம். வல்லமையுள்ள இறைவா, இந்த நாளிலே உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகிறோம். என்னால் விழிப்போடு இருந்து உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த உமது அருளை தாரும். ஆமென்.